வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் ஜேகே. ஸோ நம்ம எல்லாம் பொதுவாக ஒரு நாளை வந்து கொண்டாடுவோம். ஸோ இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸில் வச்சு கொண்டாடுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த நாளும் ஒரு சிறப்புமிக்க நாள் தாங்க. ஒரு ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஒரு கேடுகிட்ட ஜட்மெண்ட் கொடுத்த நாள் தான் இந்த நாள். ஸோ அது என்ன ஜட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் பெருசாக வளவலன்னு எதுவும் பேச போகிறதுக்குள்ள என்ன பாயிண்ட் அப்படிங்கிற தெளிவாக சொல்ல போகிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் ரேப் கேஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுக்குன்னு சரியான சட்டம் கிடையாது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிற இந்த டைமில் எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்படா பொண்ணுங்க மேலே கை வைக்கலாம்னு சுற்றிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இந்த ஒரு ஜட்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமைய போகுது. ஸோ டெஃபினட்டாக இந்த ஜட்மெண்ட்னால கண்டிப்பாக இந்த மாதிரி கேசஸ் கண்டிப்பாக அதிகம். ஸோ பாம்பேயில் 39 வயசான ஒரு எச்ச நாயி 13 வயசு பொண்ணை வந்து செக்ஷுவல் ஹராஸ் பண்ணியிருக்கான். ஸோ இது கேஸாக கோர்ட் போகுது, பாம்பே ஹைகோர்ட்டில் வந்து இது கேஸ் நடக்குது. அந்த கேஸ்கோட ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியாக இருந்துட்டு அவனால் எப்படி இந்த ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சு எனக்கு சீரியஸாக தெரிலங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கின் டு ஸ்கின் டச் பண்ணால் மட்டும்தான் அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், மற்றபடி வேறு எதுவுமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பிளைன் தெளிவனால சொல்லவே முடியாதுங்க, அது அவ்வளோ கேவலமான ஒரு விஷயம். நான் ஸ்கிரீன்ஷாட் சைடில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இங்கிலீஷில் தான் இருக்கும், ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ மோஸ்ட்லி இதை பற்றி சோஷியல் மீடியாஸ் யாரும் என்ன பேசலை, ஏதோ ஒரு சில மட்டும் தான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது சீப்பான ஒரு ஜட்மெண்ட்டு தான் நான் சொல்லுவேன். போஸ்கோ ஆக்டில் இந்த மாதிரி சட்டமே கிடையாதுன்னு சொல்லிட்டு புதுசாக அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னங்க, ஸ்கின் டு ஸ்கின் டச் பண்ணால் மட்டும்தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படின்னா அதுக்காக அப்படி விட்டால் வந்து என்ன எவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் ஒரு பொண்ணை ப்ரைவேட் பார்ட்ஸில் தொட்டால் அது வந்து தப்பு தான், அது வந்து தப்பு கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது. ஒரு பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அது தகுதி கிடையாது. அப்படி இருக்கிற டைமில் எப்படி ஸ்கின் டு ஸ்கின் டச் பண்ணால் மட்டும்தான் வந்து தப்பு, மற்றபடி அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களாம் லேடி அப்படின்னு சொல்லிக்கிறதே வந்து அசிங்கம். நான் சொல்ல போனால் அது ஒரு ஜட்ஜாக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்தில் வந்து இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தது அது யாராலே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான். நம்ம இந்தியாவை தரம் இது எல்லா பக்கமே வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு கடுமையான சட்டம் இருக்குதுங்க. நம்ம இந்தியாவில் அது இல்லவேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சாவது தீர்ப்பு கிடச்சிருந்துச்சு, அட்லீஸ்ட் தீர்ப்பாவது கிடைக்கிறதே நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். இந்த டைமில் இப்படி ஒரு ஜட்மெண்ட் வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான் அது. ஸோ இந்த ஒரு ஜட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய அச்சா பொறுக்கிங்க வந்து கண்டிப்பாக பொண்ணுங்க மேலே என்ன கை வைக்கிறதா ஆரம்பிப்பானுங்க. ஸோ தயவு செஞ்சு சேஃபாக இருந்துக்குங்க அப்படின்னு சொன்னால் வந்து நிறைய பேர் திட்டுவீங்க, ஏன் பொண்ணுங்க சேஃபாக இருக்க சொல்கிறீங்க, பசங்க நீங்கள் ஜாக்கிரதை, நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருக்க மாட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. எல்லாத்துக்கும் பொதுவாக தான் சொல்கிறேன், பசங்க நீங்களும் கண்ட்ரோலாக இருங்க, பொண்ணுங்க நீங்களும் சேஃபாக இருங்க. தயவு செஞ்சு பசங்க பொண்ணுங்களை அவங்க கூட பிறந்தவங்களாம் பாருங்கள். அதை விட்டுட்டு சும்மா இஷ்டத்துக்கும் வந்து தப்பு தப்பாக நினச்சிட்டு பண்ணுறதெல்லாம் வந்து யாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவங்களெல்லாம் வந்து தூக்கில் போட்டு கொண்டா கூட தப்பே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இந்த வீடியோவில் இதை பற்றி பேசவே முடியல, ஏன்னா அவ்வளோ அறிவுறுப்பாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க, சீரியஸாக வந்து ஏற்றுக்கவே முடியலனால. ஸோ அதை என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஒரு சட்டத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சீரியஸாக சப்போர்ட் பண்ணுறவங்களாம் மனுஷனே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும், அப்போ தான் வந்து இந்த 4 பேருக்கு இந்த விஷயம் தெரியும். தெரிஞ்சால் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும், இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு மெத்தடாக யூஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் தப்பு பண்ணுவானுங்க. ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா டெஃபினட்டாக இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இது மாதிரி தப்புகள் நடக்காமல் இருக்குங்கிறது என்னோட பர்சனல் தாட்ஸ். நீங்கள் அதை எப்படி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இதோ ஒரு வேவாக யூஸ் பண்ணிக்கிட்டு சட்டத்தை நிறைய ஓட்டைக்குதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இது ஓட்டையை நினச்சி வச்சுக்கிட்டு நிறைய பேர் தப்பு பண்ணாலும் பண்ணுவானுங்க. ஸோ அதுலேருந்து கண்ட்ரோலாக இருக்கணும்னா நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் சொல்ல வருமே. ஸோ பொண்ணுங்க தயவு செஞ்சு சேஃபாக இருங்க, பசங்க நீங்கள் ஒழுங்காக கண்ட்ரோலாக இருங்க, அவ்வளோதான் சொல்லிக்க முடியும். ஸோ ஓகே, நான் வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு ஜேகே சைனிங் ஆஃப்.